ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்டேட் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஆக்டர் அர்ஜுனோட பொண்ணு ஐஸ்வர்யா அண்ட் உமாபதியோட வெட்டிங்கை பற்றி தான். ஸோ இந்த வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க கல்யாணம் வந்து ஒரு ஹனுமான் டெம்பிள், அவங்களோட சொந்த ஹனுமான் டெம்பிளில் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதை நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ரிசப்ஷன் மாதிரி இந்த வீக்கில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் வந்து அவங்க ரிசப்ஷன் நடத்திருந்தாங்க. ஸோ அந்த இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த ரிசப்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிசப்ஷனாக இல்லை வந்து ஒரு லைக் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக மாதிரி அவ்வளோ ஆக்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸும் வந்து அந்த ஈவெண்ட் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிஷியன்ஸும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஹைப்பே வந்து தாங்க முடியாமல் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைக் அர்ஜுனோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ அதுக்கே வந்து ஒரு ட்ரீட் தர மாதிரி ஒரு சூப்பர் நாட்டு வந்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து அவங்க டாட்டருக்கு வந்து சுமார் 500 கோடி வந்து வரதட்சணையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன சொல்கிறோம், 500 கோடி வரதட்சணையா? ஆமாங்க, 500 கோடி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனாக வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு 500 கோடி மேன்ஷனை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நிறைய அசெட்ஸாகவும் கொடுத்துருக்காரு அண்ட் அவர்கிட்ட வந்து நிறைய டவுரியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில அன்அஃபிஷியல் நியூஸும் வந்து இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுனோட அசெட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், அவர் ஆக்டர் தாண்டா அவர் சொத்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அதர் தென் இஸ் அன் ஆக்டர், அவருக்கு வந்து நிறைய அசெட்ஸ் வந்து சென்னையிலயுமே வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட செல்ல மகளுக்காக இந்த அசெட்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு சில வாட்ஸ்அப்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பிரஸ் பண்ணிருங்க.